ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தரங்களோடு பேசுவார். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பாருன்னு சந்தோஷப்படுறீங்க இல்லையா? நிறைய கிராமங்களில் தேடி ஆளிஞ்சு இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். சந்தோஷமாக பாருங்கள், கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் புத்தகம் 14:8 வாசிக்கிறேன். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், மரித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். பிரியமானவர்களே, பூமியில் வாழ்கிறவர் இயேசுவோடு கூட வாழப்போகிறோம். மரிச்சிட்டோம்னா இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் அவர் நித்திய ஜீவனுக்குள்ளே போய் பிரவேசிக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் கவலைப்படாதீங்க. பிழைத்தாலும் வாழ்ந்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருக்கென்று இருக்கிறோம், கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து அவரே நம்மை கனப்படுத்தி அவரே நம்மை மேன்மைப்படுத்தி கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகையினால நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்று வாழ்வோம், பிழைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ரகாலா துடாந்தாலாமா, நாங்கள் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே நாங்கள் வாழ பிழைக்க ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும். உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துங்க சுவாமி. ஓ ரகாலாமா துடாந்தாலாமா சியாத்தாராமா, கர்த்தர் பலப்படுத்த உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, கர்த்தர் மூடி மறைங்க, நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்காக பிழைத்து கர்த்தருக்காக வாழ்ந்து மறிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.